வணக்கம் சுகி சிவம் பேசுகிறேன் மனித வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு எது என்று நினைக்கிறீர்கள் மனிதனுக்கு இரண்டு ஆற்றல்கள் தரப்பட்டிருக்கின்றன ஒன்று மனம் இன்னொன்று அறிவு புத்தி என்று சொல்லுகிறோம் எந்த சந்தர்ப்பத்தில் மனதை பயன்படுத்த வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெறும் அறிவாளியாக மட்டுமே இருந்துவிட முடியாது எப்போதும் உணர்ச்சி வசப்படுகிற உணர்ச்சியின் பிடியில் மட்டுமே ஆட்பட்டிருக்கிற ஒரு உயிராகவும் வாழ்ந்துவிட முடியாது எப்போது உணர்ச்சியை கையாள வேண்டும் எப்போது அறிவை கையாள வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் குழந்தையை கொஞ்சுகிறோம் அன்புள்ளவர்களோடு பேசுகிறோம் அப்போதெல்லாம் அறிவை பயன்படுத்துவதை விட உணர்ச்சியை பயன்படுத்துவது மிக முக்கியம் ஆனால் எந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் பயன்படுத்தாமல் விடுவது மிகப்பெரிய சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது நாட்டிலே உலகளாவிய ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் எல்லோரும் உணர்ச்சியை முன்வைத்தே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பய உணர்ச்சியை எல்லா பக்கத்திலும் ஏற்படுத்துவது இந்த புத்தாண்டு பலன் சொல்லுகிற போது கூட இந்த புத்தாண்டு மிகப்பெரிய நன்மை தராது என்பதைப் போன்ற நிறைய மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சியிலிருந்து அறிவுக்கு பயன்பட வேண்டிய அறிவுக்கு மாற வேண்டிய அற்புதமான நேரம் இந்த நேரம் நீங்கள் வெறும் உணர்ச்சியை மையத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டே இருப்பது என்றால் இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது நாளை என்ன நடக்குமோ பிறகு என்ன நடக்குமோ எல்லோரும் சந்திப்போமா பள்ளிக்கூடம் திறக்குமா இப்படி மாறி மாறி எதிர்காலத்தை பற்றி அச்சத்தையே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே இருந்தால் அது நல்லது அல்ல நாம் அறிவுபூர்வமாக கண்டுபிடிக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டிய நேரம் அதற்காக ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது எனவே அறிவுபூர்வமாக இருங்கள் அறிவுபூர்வமாக இருங்கள் அர்த்தமற்ற பய உணர்ச்சி அதை தூக்கி எறிந்துவிட்டு அறிவுபூர்வமாக இருப்பதைப் பற்றி நீங்கள் இப்போது சிந்திக்க வேண்டிய நேரம் நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் எல்லா துன்பங்களிலே இருந்தும் மீண்டு வருவதற்கு வழி உண்டு என்பதைப் பற்றி நம்முடைய மிகப்பழைய இலக்கியங்கள் நமக்கு வாழ்வியலை சொல்லிக் கொடுத்திருக்கின்றன நான் என்னுடைய மகாபாரத சொற்பொழிவிலே கூட ஒரு சொ கதை சொல்வது உண்டு இரண்டு புறாக்களை பற்றிய கதை அது ஒரு மரத்திலே இரண்டு புறாக்கள் வீட்டிருந்தன அப்போது கீழே இருந்து ஒரு வேடன் புறாவை வீழ்த்த வேண்டும் இரண்டையும் வீழ்த்த வேண்டும் என்று குறிபார்த்து கொண்டிருக்கிறான் விஷம் தோய்ந்த அம்பு அவனுக்கு என்ன பேராசை இரண்டு புறாக்களையும் ஒரே நேரத்தில் அடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முன்னும் பின்னும் நகர்ந்து நகர்ந்து சரியாக அந்த புறாக்களை குறிபார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு புறா பார்த்து விட்டது அது அடுத்த புறாவிடம் சொன்னது அதோ பாரியம்மன் நிற்கிறான் நம்மை கொல்லுவதற்கு அவன் அம்பை நம் மீது விடுவதற்கு தயாராக இருக்கிறான் நாம் தப்பிப்பது கடினம் என்று சொன்னது இன்னொரு புறா மேலே பார்த்து விட்டு சொன்னது பருந்து மேலே பறந்து கொண்டிருக்கிறது நாம் மேற்பக்கம் பறப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்று ஒரு வினாடி தயங்கியது உடனே முதல் புறா சொன்னது அப்படியானால் இரண்டு பக்கமும் நமக்கு யமன் காத்திருக்கிறது என்றால் நாம் தப்பிக்கவே முடியாதா என்று பதற்றத்தோடு கேட்டபோது ஒரு புறா உறுதியாகச் சொன்னது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இதை தாண்டியும் நாம் ஜெயிப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது எனக்கு கண்டிப்பாக இந்த ஆபத்தில் இருந்து நாம் தப்பி விடுவோம் என்று எனக்கு தோன்றுகிறது என்ற எப்படி வாய்ப்பில்லையே என்று இன்னொரு புறா புலம்பிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பாருங்கள் அந்த வேடன் இரண்டையும் வீழ்த்த வேண்டும் என்று அரை அங்குலம் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் தன் கால்களை வைக்கிற போது ஒரு பாம்பு புற்றிலே கால் வைக்கிறான் பாம்பு அந்த வேடனை தீண்டுகிறது அவன் கையில் இருக்கிற வில்லில் இருந்து அம்பு நழுவி கொண்டு ஆ என்று அலறியபடி சாய்கிறான் அந்த அம்பு நேரே மேலே போய் சுற்றி கொண்டிருந்த பருந்தை தாக்கியது பருந்து இறந்து விழுந்தது என்று மகாபாரதத்திலே ஒரு துணைக்கதை உண்டு பாருங்கள் எமனுடைய இரண்டு பல்லுக்கிடையில் சிக்கி கொண்டோம் என்று பயந்த இரண்டு புறாக்களை ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றி அவர்களை மேலே கொண்டு வருகிறது இதைத்தான் இப்போது நான் சொல்லுகிறேன் உணர்ச்சியில் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆற்றல் துணை நிற்கிறது எந்த பேராபத்தில் இருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையை தயவு செய்து விதைத்து கொள்ளுங்கள் எல்லா துன்பங்களையும் தாண்டி ஜெயிப்பதற்கான பலம் நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் புறாக்களை பற்றி நான் ஒரு கதை சொன்னேன் இன்னொரு சின்ன செய்தி பற்றி இதோ என் சொல்லுகிறாள் கேளுங்க வணக்கம் இது ஒரு கற்பனை கதை கொரோனா என்னும் குருநாதர் என்னமா சத்தமே இல்ல மனுஷங்க பூமியில தான் இருக்காங்களா இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு எங்கேயாவது குடி போயிட்டாங்களா குட்டி புறா தன் தாயிடம் கேட்டது அதற்கு புரா சொன்னது ஒரு குருநாதர் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொண்டு இருக்காரு அதனால எல்லாரும் வீட்லையே இருந்து பாடம் படிச்சுட்டு இருக்காங்க ஐயோ அத்தனை பேருமா ஒரே நேரத்துலையா எப்படிமா முக்கிய மூக்கை கொஞ்சியவாறு தாயிடம் கேட்டது குட்டி புறா நம்ம ஊரில் மட்டும் இல்லைம்மா உலகம் பூரா செய்தி வந்தது என்ன செய்திம்மா புறா கேட்டது குட்டி குழந்தைகள் இவ்வளோ நாளாக ஏங்கி ஏங்கி தவிச்ச மூன்று மாதம் விடுமுறை கிடச்சி எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லாமல் அடுத்த வருஷம் பாடம் முன்னாடியே படிக்கிற கொடுமையும் இல்லாமல் சம்மர் கேம்ப்புன்னு கூட்டுக்குள்ளே அடிக்கிற சித்திரவதையும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கிற கவலையும் இல்லாமல் அவங்க ஆசை எல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி எல்லாரும் அவங்க வீட்லையே இருக்காங்க அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை சொல்லி தந்து சமையல் செய்து தந்து விளையாடி மகிழ்கிறாங்க அப்போ பிரச்சனையே இல்லையாமா குட்டி புறா கேட்டது இருக்கு இருக்கு அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருப்பாங்க சமாளிக்கணும் இல்லையா ஓ அப்படியா ஏம்மா இந்த பெரிய பெரிய அங்கிலாம் வீட்லேயே இருக்காங்களே ஏமா குட்டி புறா கேட்டது எல்லோரும் ஊரடங்கு காரணமாக இருந்தே வேலை செய்கிறாங்கம்மா முன்னாடிலாம் ஆண்கள் தினமும் காலையில் எழுந்து சரியாக கூட சாப்பிடாம வீட்டில் இருக்கவங்க கிட்ட சரியாக கூட பேசாமல் வேலை வேலைன்னு அலைஞ்சாங்க தினமும் டென்ஷன் தான் பாஸ் மேனேஜர் கலி யார் யார்கிட்ட கோபம் வந்தாலும் வீட்டில் கிட்ட தான் காமிப்பாங்க அந்த கோபத்தை இப்போவும் ஃபோனில் நெட்ல வேலை நடத்திட்டு தான் இருக்கு ஆனால் முன்ன மாதிரி டென்ஷன் இல்லை ஓகேதான் சூப்பர்மா இந்த ஆண்டி எப்போதுமே காலையில் பத்து மணிக்கே வந்துடுவாங்கல்ல இப்போ ஒரு மணி ஆனால் கூட வரமாட்டேங்கிறாங்களே வெயில் பயங்கரமா அடிச்சா கூட வரமாட்டேங்கிறாங்களே லேட்டாக வராங்களே ஏன்னே தெரியல இல்லைம்மா குட்டிபுறா கேட்டது இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லும் வீட்டிலே ஆள் இருக்காங்கல்ல அதனால எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு ஏமா யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா குட்டி புறா கேட்டுச்சு பண்ணுவாங்கம்மா என்ன ஒரு நாள் செய்வாங்க இன்னொரு நாள் கண்டுக்க மாட்டாங்க என்ன வேலையெல்லாம் பொண்ணுங்க செய்யணும்னு நினைக்கிற சமுதாயம் இதற்கு முரண்பாடான பெண்களும் இருக்காங்க அவங்க மற்றவங்கள வேலை வாங்கியே பழக்கப்பட்டவங்க ஓ யாருமே சந்தோஷமா இல்லையாமா குட்டி புறா கேட்டது சந்தோஷங்கிறது நம்ம இருக்கு எதையும் எதிர்கொருள்கிற துணிச்சல் நம்ம கிட்ட இருந்தா நாம தினமும் சந்தோஷமா தானே இருப்போம் புரியலம்மா குட்டி புறா கேட்டது கொரோனா என்பது ஒரு தொற்று நோய் அதை யாரையும் சாகடிக்கிறதில்ல ஆனால் மக்கள் செத்து போறாங்க எப்படி அளவுக்கு மீறி வாழ்க்கையின் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால் ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிட்டு எதிர்ப்பு சக்தியே இல்லாத மரண பீதியால் ஒற்றுமை இல்லாததால் அலட்சியத்தால் முட்டாள்தனமான நம்பிக்கையால் தப்பான யோசனையால் ஜாதி மத வேற்றுமையால் இப்படி அடிக்கிட்டே போகலாமா சரிம்மா குருநாதர்னு ஏன் சொன்னீங்க குட்டி கேட்டது வெளியில் எங்கேயும் போகாம மற்றவர் நலன் கருதி தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் முதன் முறையாக அடுத்த ஒரு நலனுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதன் பெரிய விஷயம் தானே குடும்பம் உறவுகள் ஆரோக்கியம் இவை அனைத்தும் முக்கியம் என்று உணர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பல நாடுகள் தன் இனப்பகையே மறந்து ஒருவருக்கொருவர் உதவிகரம் நீட்டும் தருணம் கொரோனா பொது எதிரியானதால் பல்வேறு இன மக்கள் ஒரு பக்கம் குவிஞ்சாங்க அப்போ அவர் குருநாதர் தானே அம்மா சூப்பர்மா வாமா, இப்போ மேலே விமானம் எதுவும் பறக்கலை காற்றை எதுவும் மாசுபடுத்தலை நாம் ரெண்டு பேரும் பறந்து வானத்தை அழகாக்குவோம் நன்றி வணக்கம்